நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலை வாய்ப்புகள் நம்ம டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக இன்றைய தினம் வெளியான ஒரு புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை தான் பார்க்க போகிறோம். உதவியாளர்னு சொல்லக்கூடிய இந்த பணியிடத்துக்கு தான் அடுக்க போதாக அறிவிச்சிருக்காங்க. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். டிஎன்பிஎஸ்சியில் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக வர தொடங்கியாச்சு. இனிவரும் காலங்களில் அடுத்தடுத்து குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் விஏஓக்கான நோட்டிஃபிகேஷனாக வர தொடங்கிடும். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய எக்ஸாம் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தலாம். ஸோ இந்த பதவியை பொறுத்த வரைக்கும் பேசிக் சேலரி உங்களுக்கு 37,700 தொடங்கி 115,000 வரைக்குமான சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ என்னென்ன பதவிகள் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது பற்றின முழுமையான விவரங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து தரக்கூடிய அரசு வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலை தெரிஞ்சுக்க நம்ம அரசு வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அல்லது விஏ இது மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக ரொம்ப சிம்பிளாக படிக்கிறதுக்காகவே இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்மான அன் அகாடமி நிறைய பேட்ச் கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான பேட்ச் கோர்ஸ் இருக்குது. குரூப் 1 தனியாக, குரூப் 2, குரூப் 2A தனியாக, அப்புறம் குரூப் 4 விஏவுக்கு எல்லாமே தனித்தனியான பேட்ச் கோர்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லா பேட்ச் கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி ஜாயின் பண்ணும்போது நம்மளுடைய அரசியலுடைய சப்ஸ்கிரைபருக்காகவே வந்துட்டு அரசு 10 ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த டிஸ்கவுண்ட் கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணிக்கலாம். அதே போல் அன் அகாடமியில் நிறைய ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு சாட்டர்டே 7 PM ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நடக்கும். இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் நீங்கள் ரேங்க் 1st and 2nd எடுத்தீங்கன்னா 100% ஸ்காலர்ஷிப்பும், ரேங்க் 3 to 5 75% அண்ட் ரேங்க் 5 to 10 50% ஸ்காலர்ஷிப்பும் அன் அகாடமி ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த பேட்ச் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் டாப் எஜுகேட்டர்ஸ்னுடைய லைவ் கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுவாங்க. லைவாக நீங்கள் டவுட் கிளியர் பண்ணக்கூடிய செஷன்ஸும் உங்களுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் ப்ராக்டிஸ் டெஸ்ட், ஃப்ரீ மார்க் டெஸ்ட் நடக்கும். அதுபோல் அன்லிமிட்டட் யூஸ் ஆஃப் PDF அண்ட் நோட்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரெகுலராக டவுட் கிளியரிங் செஷனும் கிடைக்கும். இந்த மாதிரி டாப் எஜுகேட்டர்ஸ்னுடைய லைவ் கிளாஸஸ் நீங்கள் இந்த பேட்ச் கோர்ஸ் மூலமாக ஜாயின் பண்ணிக்க முடியும். அப்படி பேட்ச் கோர்ஸ் ஜாயின் பண்ணாமல் ஆல்ரெடி சொன்னது போல 10% டிஸ்கவுண்ட் நீங்கள் இமீடியட்டாக அவைல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய அரசியலுடைய சப்ஸ்கிரைபருக்கான ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கூட அரசு டென்னா மறக்காமல் யூஸ் பண்ணிட்டு இந்த 10% டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்குதான் டிஎன்பிஎஸ்சிலேருந்து அஃபீஷியலாக வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இது இன்றைய நம்ம 24th September தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 13/2021. ஓகேங்களா? என்னென்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட் அண்ட் பிளானிங் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய இந்த போஸ்ட் தான் எடுக்க போகிறாங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 37,700 தொடங்கி 119,500 வரைக்குமான சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாமே கிடைக்கும். நம்பர் ஆஃப் வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் 4 vacancies இருக்குது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் சப்பார்டினேட் சர்வீஸில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான். அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 23rd October, கிட்டத்தட்ட 1 month டைம் இருக்குது. இது ரிட்டன் எக்ஸாமினேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் தான் 8th January 2022 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 வந்துட்டு January 8th நடக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தென் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு மட்டும் 30, மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு நோ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 59 years வரைக்கும் நாங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி ஆஃப் மாஸ்டர் ஆஃப் டவுன் பிளானிங் ஆர் இட்ஸ் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா அசோசியேட் மெம்பர்ஷிப் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் டவுன் பிளானர்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்கிடெக்ச் இந்தியாவிலேருந்து நீங்கள் அசோசியேட் மெம்பர்ஷிப்பாக இருக்கணும். அப்படி இல்லைனா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது ஆர்கிடெக்சரில் டிகிரி படித்தவங்க, அதாவது பிடெக் அல்லது இந்த மாதிரி பிடெக்கில் பி ஆர்க் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் அல்லது அப்படி இல்லைனா ஏஎம்ஐஇ சிவில் அல்லது அசோசியேட் மெம்பர் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இந்தியாவில் நீங்கள் அசோசியேட் மெம்பராக இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இதற்கான பேசிக் குவாலிஃபிகேஷன். தென் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் வந்து எக்ஸாமினேஷன் ரிட்டன் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி உள்ள தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 150 rupees ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். அண்ட் எக்ஸாமுக்காக நீங்கள் 150 rupees வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். ஒரு சில பர்டிகுலராக வந்துட்டு இந்த ஃபீ எக்ஸாம்ஸ் கிடைக்கக்கூடிய கம்யூனிட்டிக்கு அது வந்துட்டு இந்த ஃபீஸும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? தென் அடுத்ததாக இருக்க மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் தான் உங்களுக்கு இருக்குமே தெரியும். அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடும் முழுக்க முழுக்க ஆன்லைன் தான் இருக்க. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 சிலபஸ் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் 3 hours எக்ஸாமினேஷன் இருக்கும், 300 marks, அண்ட் பேப்பர் 2 200 marks ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கானது இருக்கும். ஓகே, ரெண்டையும் சேர்த்து ஓவரால் கட் ஆஃப் எடுப்பாங்க. தென் இன்டர்வியூவும் இருக்குது, 70 marks இன்டர்வியூ அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி அதனுடைய அடிப்படையில் செலெக்ஷன் இருக்கும். சில எக்ஸாமினேஷன் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு top 8 cities மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, சேலம், தஞ்சாவூர் மற்றும் வேலூர் இந்த 8 cities மட்டும்தான் எக்ஸாமினேஷன் நடக்கும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நியரஸ்ட் சிட்டி நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட் ஆல்ரெடி சொன்னது போல் ஆன்லைன் தான். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய நண்பரோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள வேலைவாய்ப்பு வீடியோக்களை தெரிஞ்சுக்க அரசு வேலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.